தர்பார் திரைப்படம் பொங்கலை ஒட்டி ஜனவரி 9 ரிலீஸ் ஆகி உலகம் முழுக்க பெரிய வெற்றி அடைந்த திரைப்படம். இது எல்லாருக்குமே தெரியும். ரிலீஸ் ஆன 4 நாட்கள்லேயே 150 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணதை தயாரிப்பு நிறுவனம் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணாங்க. பொங்கலை முன்னிட்டு அந்த 2 வாரங்களில் கிட்டத்தட்ட 8-9 விடுமுறை நாட்கள் இருந்தனால படம் எல்லா ஏரியாக்களையுமே பெரிய லெவலில் வசூலை வாரி குவிச்சது. பல வருஷத்துக்கு அப்புறமா சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் இந்த படத்தில் காமெடியிலையும் காதல் காட்சிகளையும் கலக்கி எடுத்திருப்பாரு. ரசிகர்களுக்கு இந்த படம் பெரிய விருந்து அமைஞ்சது. அதே சமயத்தில் குடும்பம் குடும்பமாக இந்த படத்துக்கு மக்கள் கூட்டம் கூட்டமாக போய் பார்த்தாங்க. தர்பார் திரைப்படம் ரிலீஸ் ஆகி 25 நாள் ஆச்சுங்க. இந்த 25 நாளுக்கு அப்புறமா தயாரிப்பு நிறுவனமான லைகா நிறுவனம் இந்த படத்தினுடைய மொத்த பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட் என்ன அப்படின்னு சொல்லணும்னு சொல்லி ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க. ஆனால் இந்த நிலைமையில் திடீர்னு பார்த்தீங்கன்னா மதுரையை சேர்ந்த ஒரு விநியோகஸ்தர், எனக்கு நஷ்டம் ஆயிடுச்சு அதனால் 20 கோடி ரூபாய் திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரஜினி சார் வீட்டுக்கே போயிட்டாரு. உலக சினிமா வரலாற்றிலேயே ஒரு படம் ஃப்ளாப் ஆச்சுன்னா சம்மந்தப்பட்ட விநியோகஸ்தருக்கு அந்த குறிப்பிட்ட நடிகர் பணத்தை திருப்பி கொடுத்தாருன்னா அது சூப்பர் ஸ்டார் மட்டும்தான். பாபா பா குசேலன் லிங்கான்னு சொல்லி 3 படங்களுக்கு சம்மந்தப்பட்ட விநியோகஸ்தரில் கூப்பிட்டு பணத்தை திருப்பி கொடுத்துருக்காரு. லிங்கா திரைப்படத்துக்கு அப்புறமா ரஜினி சாருக்கு ரிலீஸ் ஆன காலா 2.0 பேட்டர் தர்பார், இந்த 4 படங்களுமே விநியோகஸ்தருக்கு நல்ல லாபம் கொடுத்த படமாக அமைஞ்சிருக்கு. அதே சமயத்தில் தமிழ்நாடு விநியோகஸ்தர்களுக்கு பேட்ட திரைப்படம் பெரிய லெவல் லாபகரமான படமாக அமைஞ்சது. இந்த நிலமையில் தர்பார் திரைப்படம் ஒரு குறிப்பிட்ட விநியோகஸ்தருக்கு நஷ்டம் அப்படிங்கிறத யாரால நம்ப முடியல. இப்படி ஒரு செய்தி வெளியே வந்த உடனே தமிழ்நாட்டில் நிறையா தியேட்டர் ஓனர்ஸ் ட்விட்டர் பக்கத்தில் தர்பார் திரைப்படத்தை பற்றின கணக்கு ரிப்போர்ட்டை கொடுக்க ஆரம்பித்தாங்க. அந்த மாதிரி தியேட்டர் ஓனர்ஸ் சொன்னது என்னென்னா, எங்கள் தியேட்டரில் தர்பார் திரைப்படம் நல்ல லாபத்தை கொடுத்துருக்கு, இப்போ வரைக்கும் நல்லா ஓடிட்டுருக்கு, அப்படியே இந்த மாதிரி தப்பான செய்தி வருதுன்னு தெரில அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க. கம்ப்யூட்டரைஸ் விற்பனைகள் எங்கெங்கே இருக்குதோ அந்த மாதிரி ஊர்லேருந்து தர்பார் திரைப்படத்துக்கு நல்ல ரிப்போர்ட் தான் கிடைச்சிருக்கு. குறிப்பிட்டு சொல்லுனா சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி மாதிரி மாநகரங்களில் தர்பார் திரைப்படத்துக்கான வெற்றியை தியேட்டர் ஓனர்ஸை உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஆனால் ஆன்லைன் டிக்கெட் சேல்ஸ் இல்லாத தியேட்டர்களில் எவ்வளோ ரேட்டுக்கு டிக்கெட் விற்றாங்கன்னு தெரில. அதே சமயத்தில் சரியான புள்ளிவிர கணக்கை அவங்க கொடுக்குறாங்களான்னு தெரில. இப்போ கூட பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து ஒரு குறிப்பிட்ட விநியோகஸ்தர் மட்டும்தான் தனக்கு தர்பார் திரைப்படம் பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கதா சொல்லியிருக்காரு. ரஜினி சார் 2021 தீவிர அரசியல் இறங்க போகிறதுனால இப்போவே அரசியல் நெருக்கடி கொடுக்கும் விதமாக தர்பார் திரைப்படம் லாஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி அவருக்கு நெருக்கடி கொடுக்க விருப்பப்படுறாங்க. தர்பார் திரைப்படம் நஷ்டமாயிடுச்சுன்னு சொல்கிறது டெஃபினட்டாக ரஜினி சாருக்கு அரசியல் ரீதியாக ஒரு அழுத்தம் கொடுக்கக்காக அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி ரசிகர்கள் ஃபீல் பண்ணுறாங்க.